ஜோதிட ரகசியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஓரைகளின் பல பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ சனி ஓரையோட நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கலாம். சனி ஓரையில் வந்து என்னென்ன செய்யலாம், வீட்டில் சுத்தம் செய்கிறது சனி ஓரில் ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். கனரக இயந்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது இப்போது ஒரு ஜேசிபி மிஷின் இல்லை ஒரு பெரிய லாரி அந்த மாதிரி வண்டியெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம் அப்படின்னா சனி ஓரையில் செய்கிறது நல்லது. கருப்பு நிறங்கள் லாபத்தை தரும். சனி ஓரையில் பூமி சோதனைகள் செய்யலாம், அதாவது இப்போ போர் போடுறோம் கிணறு வெட்டுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சனி ஓரையில் செய்கிறது நல்லது. எண்ணெய் சம்மந்தப்பட்டவையெல்லாம் சனி ஓரையில் நல்லது நடக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செவ்வாய்க்கு என்ன சொன்னமோ சூரியனுக்கு என்ன சொன்னமோ அது எல்லாமே இதுக்கும் இதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா அசுப பலன் தொடரும். மேலும் சனி ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அருவா போன்ற ஆயுதங்கள் இல்லை துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் எதுவுமே வந்து இருந்தக்கூடாது. அசுப காரியங்கள் கூட செய்யவே கூடாது. இந்த காரியங்கள் பங்காளி வீட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடாதுங்க. பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. புதிய பொருட்கள்லாம் அந்த சனி ஓரையில் போய் வாங்கவே வாங்காதீங்க, அது ரொம்ப நாள் நினைக்காது. சரி, சனி ஓரைக்கு என்ன பண்ணுன்றத பார்த்துட்டோம். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத பதிவு நம்ம ஆல்ரெடி சூரிய ஓரையிலும் செவ்வாய் ஓரையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அதில் தெரியப்பட்டிருக்கேன். சனி ஓரைக்கான தோஷ பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபட்டு வர்றது நல்லது. ஏதாச்சும் இப்போது இந்த இரும்புலாம் இல்லையா கோயில் கட்டிகிட்ருப்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இரும்புலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஓரை இதெல்லாம் தோஷ பரிகாரங்கள் நடக்கும். எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றும் சனி ஓரையில். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.